வணக்கம். இன்றைக்கி ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பார்க்க போகிறோம் பாக்கியஸ்ரீ? இன்றைக்கி நம்ம வந்து பிலஹரி ராகம் பார்க்க போகிறோம். ஓ சரி. இந்த ராகம் வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இது ஒரு போல்டான ராகம். ஓ, இந்த ராகத்தில் வந்து நமக்கு இப்போ நிறையா சாங்லாம் கேட்போம் இல்லையா, அது கேட்கவே ஒரு தைரியமாக இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ராகம், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இதில். ஆமாம், இது வந்து ஜன்னிய ராகம். ஓ, சங்கராபரணத்தோட குழந்த ராகம். ஓ சரி. இது இன்னொன்று, ஒரு இன்னொன்று, இது கேட்க வந்து நமக்கு தைரியம் ப்ளஸ் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் கேட்குறதுக்கு இந்த ராகம் வந்து. இன்னொன்று, இது எந்த டைம் வேணாலும் பாடலாம், காலையில் எப்போ வேணாலுமே பாடலாம். சரி, இந்த பிலஹரி ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம் பார்த்துருவோமா? பார்க்கலாம். சரி க ப த ச சா நி த ப ம க ரி ச இப்போ இந்த இந்த ஆரோகணத்துலேயும் அவரோகணத்துலேயும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது? இதில் வந்து 5 சுரங்கள் இருந்தது ஆரோகணம். வரும்போது சம்பூர்ண ராகமாக இருந்துச்சு, ஆனால் வந்து வக்ர ராகமாக இருந்துச்சா? வக்கர கிடையாது, அந்த ஆர்டரில் தான் வருது நமக்கு. மேலே கொஞ்சம் கம்மியாக வந்தது இல்லையா? ஆனால் சரி க ப த ச 5 நோட்டு தான், 5 நோட்டு வருது. மேலே அப்போ ஔடவம், ஔடவம் கீழே எல்லா ஸ்வரமே வருது. போகும்போது ஔடவ ராகமாக போகுது, 5 ஸ்வரம் போகுது, வரும்போது 7 ஸ்வரங்களும் வந்துருது. காலையில் பண்ணணும் சொன்னேன் இல்லையா, காலையில் வந்து பர்டிகுலர் டைமும் கொடுத்துருக்காங்க இந்த ராகத்துக்கு, 6 to 10 காலையில் இந்த டைமுக்குள்ளே பாடினா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ராகத்தோட கர்நாடிக் சாங்ஸ் பார்த்துருவோமா? பேசிக் ஸ்லர்ஸ்லேருந்து நிறையா இருக்குது. ஓ, அதில் வந்து இப்போது ஜதிஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறையா ஸ்கூலில் பசங்கள்லாம் படிக்கிறாங்க இல்லையா, இசைப்பள்ளியெல்லாம் படிக்கிறாங்க, இந்த ஜதிஸ்வரம் இல்லாமல் எந்த பசங்களுக்குமே தெரியாமல் இருக்காது இந்த ராகத்தில். ஏன்னா இதுவும் பேசிக் ராகம் மாதிரி தான், மாயமாலங்கோலை மாதிரி தான். சரி சரி. இதில் வந்து ராரவேணு கோபால ராஜித சத்குண ஜயசீலா சார சாட்சானேரமேமி மாறுபத கோர்வலேரா. இது வந்து தெலுங்கு சத்தீஸ்வரம். ஓ சரி. அதே மாதிரி இதில் கிருதி கீர்த்தனைகளும் நிறையா இருக்கு, நிறையா இருக்கு. இன்னொன்று வந்து கற்பகாம்பிகே கடை கண் பார்த்தெந்தை காத்தருள் கருணாகரி. அந்த போல்டு நல்லா தெரியும் இந்த ராகத்தில், அடிச்சு அடிச்சு பாடும்போது வார்த்தைங்கள்லாம். ஓ, அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த ராகத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ராகத்தை கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, பயமின்மை வந்து இருக்கும், கொஞ்சம் பயப்படுறது. நான் சொன்னேன்ல தைரியமான ராகம்னு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படின்றாங்க. இப்போவே சின்ன பசங்க இப்போவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுன்னு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ராகம் வந்து அது வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து பண்ணுது. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மனம் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த ராகத்துக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி டயபெட்டிஸுக்கும் இது வந்து நல்ல ஒரு நல்ல ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கமின்மை அதுக்கும் வந்து ஒரு உகந்த ராகம். அது வந்து கேட்கும் போது கொஞ்சம் தூக்கமின்மை இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக தூங்குற மாதிரி ஒரு ராகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராகத்தில் சினி சாங்ஸ் இருக்கா? நிறையா இருக்குது. ஓ, நிறையா சாங்ஸ் இருக்குது. நான் நிறைய பேருக்கு அது ரொம்ப கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்காது, ரொம்ப ரேராக தான் நமக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏஆர் ரஹ்மான் சாரோட நிறையா இருக்குது. ஓ, இந்த சாங் கேட்டிருப்பீங்க, பூ பூக்கும் மூசை அது கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் மூசை அது கேட்கத்தான் ஆசை. அவரோட மியூசிக்லேயே இந்த நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது. அதே ராகத்தில் அவரே தான் ஒன்று பண்ணியிருக்காரு, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை. அது நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதை பாட இப்போ சொன்னாதான் இந்த மாதிரி ராகமாக தெரியுது நமக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராகம் தூங்க வைக்க முடியும்னு சொன்னீங்க இல்லையா, இந்த ராகத்துலேயே வந்து
கண்ணாணி தூங்கடா, இந்த சாங் எல்லாமே இந்த ராகம் தான். இந்த ராகத்தில் அதான் நமக்கு ரொம்ப ரக்தி ராகம்னு சொல்லுவாங்க, கண்டுபிடிக்க கஷ்டமானது. ஆனால் அது நிறைய இந்த ராகத்தில் நம்ம கேட்டு அவங்க பிடிச்ச சாங்காக இருக்கும். ஆமாம், நேர்கள்லாம் வந்து அவங்களுக்கு தோன்ற கேள்விகளாக கேட்பாங்க, நம்ம வந்து எளிமையாக விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி கேட்டிருக்காங்க, கர்நாடக இசை அப்படின்றீங்க, ஹிந்துஸ்தானி இசை அப்படின்ருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதை வந்து சொல்லியிருக்கோம் நம்ம, இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு மூணு டிஃப்ரெண்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ கர்நாடக இசை அப்படிங்கிறது வந்து நம்ம சவுத்தில் இருக்கிற இந்தியாவில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறது வந்து நார்த்து சென்டர் அவங்கெல்லாமே வந்து இந்த ஹிந்துஸ்தானி ராகத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டாவது டிஃப்ரெண்ட் என்னென்னா, பாடல்களை பாடும்போது பக்கவாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கர்நாடக இசையில் வந்து மிருதங்கம் வயலின்னு அந்த மாதிரி நிறையா பக்கவாதிகள் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தானியில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா தபலா சரோது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க எல்லா, இப்போ உள்ள இசையில் வந்து எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வருது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்தந்த சில பர்டிகுலர் இசை இந்த மாதிரி கருவிகளை வச்சு தான் அவங்க வந்து பாட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, நம்ம கர்நாடக இசையில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் பாடல்கள் வந்து இருக்கும். ஒரு கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ஹைலைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோடு கோடு போட்டு வாடுறது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த அந்த ராகத்துக்குள்ளே அதுக்கு என்னென்ன சிறப்பம்சல் இருக்கோ அது மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் பாடல்கள். ஆனால் வந்து ஹிந்துஸ்தானி வந்து அதுக்கு ஆப்போசிட்டு, அப்படியே இம்ப்ரோவைசேஷன் பண்ணி எங்கெங்கேயோ போயிட்டு எப்படிலாம் வருவாங்க, அதுக்கு வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி கோட்பாடுகள்லாம் கிடையாது. ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவாங்க, அதுலேருந்து நிறைய இம்ப்ரோவைசேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ராகத்தோட அடுத்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.